தமிழ் சேனல் ராஜிகௌதமன் கிச்சன். இன்னைக்கான பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னு வச்சுக்கலாங்க. இந்த வெயில் காலத்துல ஏப்ரல் முழுக்க நான் ஒரு சில பூச்செடிகள்லாம் வளர்த்துருக்கேங்க, அதை பதிவிலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட மாடித்தோட்ட சேனல்ல. வெயில் காலத்துக்கு என்னென்ன பூச்செடிகள் என் மாடித்தோட்டத்துல வளருது, அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த விதத்துல ஒரு சில பூக்கள்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேங்க, அதை நீங்க வந்து பாருங்க, என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கான பதிவுல நீங்க பனிக்காலத்துல மட்டுமே ஒரு சில பூக்கள்லாம் ஸ்பெஷலா பூக்கும், மேரிகோல்டு, சம்மங்கி, இந்த மாதிரி ரகங்கள்லாம், அது எல்லாமே இந்த வெயில் காலத்திலயும் மாடி தோட்டத்துல அழகா பூக்குதுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பல விதமான ரோஜா செடிகள், அதுக்கப்புறமா ஹைபிரிட்ல பூக்கக்கூடிய பல விதமான பூக்கள் என் தோட்டத்திலேயே. நான் மஞ்சள் கலர் அடுக்கு செம்பருத்தி, அப்புறம் சிகப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி, இதெல்லாம் வந்து ஆசைப்பட்டு நர்சரிக்கு போனதுமே உடனே உடனே வாங்கினோம் அப்படின்னு 100 ரூபாய்க்கு மேல தாங்க அதிகமா இருக்கும். அதை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து வளர்த்ததுண்டு. அப்படி வளர்க்குறப்போ ஒரு வருஷத்திலேயே அது வந்து இறந்துரும். அதுக்கு காரணமே வந்து நம்மளுக்கு தெரியாது. பூச்சிகள் பிரச்சனை கண்டிப்பா கிடையாதுங்க, பூச்செல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஒரு 4-5 பூ பூக்குறதுமே டக்குன்னு அது வந்து காரணம் தெரியாம இறந்துரும். என்னோட தாய்வான் கொய்யா செடி கூட அப்படிதாங்க, நல்ல பெரிய பெரிய கொய்யா பழமா அழகா நாங்க வந்து அறுவடை பண்ணோம். இந்த வெயில் வருது பாத்தீங்களா, இது எல்லாமே நான் சொல்றது நடக்கிறது இந்த மே மாசத்துல தாங்க நடக்குது. எந்த வகையான பூக்கள் ரகங்களா இருந்தாலும், ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர பழச்செடிகளா இருந்தாலும், இந்த மே மந்த் வரும்போது ஏதோ ஒண்ணு வந்து இறந்து நம்மளை சோகத்துல ஆக்கிடுது. சோ அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பூச்செடிகள் பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துல நாமளே ஒரு சில விதைகள் போட்டு பதியம் போட்டு நம்ம உருவாக்குவோம். அந்த மாதிரி இருந்தா ஈஸியா நம்மளே வளர்த்து வளர்த்து அதிகப்படியான பூக்கள் அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம். அடிக்கிற கொழுத்துற அக்னி நட்சத்திர வெயில்லங்க நாம் இப்போ அறுவடை பண்ணிட்டுருக்கிறது சம்மங்கி பூ தான். இந்த சம்மங்கி பூ மாலை கடைகள்லாம் பொதுவாக கட்டுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சம்மங்கி பூ தாங்க. இதை பல்லாவரம் சந்தையில் விற்கிறவங்க ஹைப்ரிட் சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த சம்மங்கி பூவில் வாசனை ரொம்ப அதிகம். இதை பல்பில் இருந்து தாங்க நம்ம வளர்க்குறோம். அப்படி வளர்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பல்ப்லேருந்து பூவோ மொட்டுக்களோ வரல அப்படிங்கிற போது, இது ஒரு சீஸ்னல் ஃப்ளவர், பனிக்காலத்தில் மட்டும்தான் இது பூக்கும், அதனால தான் நம்மளோட கிழங்குலேருந்து பூக்களோ மொட்டுக்களோ வரலன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானதுங்க. ஒரு வருடம் முழுவதும் இந்த சம்மங்கி பூ மாடி தோட்டத்தில் பூக்குது. இதுக்கு பனிக்காலமோ இல்லை வெயில் காலமோ மழைக்காலமோ இதெல்லாம் கவலையே கிடையாது. பல்ப் முத்திருச்சு, கிழங்கு முத்திருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் அறுவடையை வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. அடுத்ததாக இந்த செண்டு சாமந்தி, பந்து போல் இருக்கிற இந்த செண்டு சாமந்தியும் வருடம் முழுக்கவும் வளரக்கூடிய ஒரு பூக்கள் தான். இப்போ நான் அறுவடை பண்ணுற செடி எதர்ச்சியாக என்னோடய தோட்டத்திலிருந்து பூக்கள்லேருந்து விதைப்பட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு 4 செடி வந்து வளர தொடங்குச்சு. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து வளர தொடங்குச்சு. வளர்ந்த தொட்டிலேயே இருக்கட்டும், மாற்றி வச்சா இந்த வெயில் காலத்தில் வேர் பாதிப்பு வரும்னு அப்படியே விட்டுட்டோங்க. பார்த்தா அது இவ்வளோ அழகாக பூத்து இந்த ஒரு அக்னி நட்சத்திர வெயில்லையும், நம்ம நினைப்போம் பனிக்காலத்தில் தான் இந்த சம்மங்கி இந்த மேரிகோல்டெல்லாம் வரும்னு, ஆனால் நம்ம தோட்டத்தில் நாம் இன்னைக்கு அறுவடை பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரியே இந்த மல்லிப்பூ ரகங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோன்னா ஒரே தொட்டியில் 4-5 வருஷம் அப்படியே இருந்து 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 அந்தந்த சீசன் வரும்போது பூக்களை அள்ளி அள்ளி கொடுக்குங்க இந்த மல்லிப்பூக்கள் ரகங்கள். அதே மாதிரி எந்த வகையான மல்லிப்பூ ரகங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்தாலும் அவசியம் ஒரு முத்தின கலையாக எடுத்து அதை பதியம் போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் நம் இந்த சம்மங்கி பூ செடியிலேருந்தே நீங்கள் பார்க்குறீங்க, பைசா செலவு நான் பண்ணலை, என்னோட தோட்டத்தில் அதுவாக விதைகள் விட்டு அதுவாக பதியம் போட்டு வளர்கிற பூச்செடிகள்லேருந்து தான் நான் முழுக்க முழுக்க பூக்கள் வந்து அறுவடை பண்ணுறேன். அதே மாதிரியே இந்த
சாதா குண்டு மல்லி இருக்கு பார்த்தீங்களா, இது பதியம் போடுற முறை வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. அதை பற்றி நான் என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவசியம் பாருங்க. அந்த சாதா குண்டு மல்லியை பதியம் ஒரு ரெண்டு மூணு செடி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்தந்த சீசனுக்கு உங்களுக்கு அப்படியே குண்டு குண்டாக நிறைய பூக்கள் பூக்குதுங்க. பதியம் போட்ட கிளையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிளை தாங்க வருது, உடனே உடனே அதிலிருந்து மல்லிப்பூ வந்து பூக்க தொடங்குது. இந்த நித்திய மல்லியும் நாலுலேருந்து அஞ்சு வருஷமாக ஒரே தொட்டியில் தாங்க என் மாடி தோட்டத்தில் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாலுலேருந்து அஞ்சு வருஷம் கடந்து போனாலும் ஆறு வருஷம் கடந்து போனாலும் இந்த மல்லிப்பூ ரகங்கள் மாடி தோட்டத்திலிருந்து ப்ரூன் பண்ணி விட விட பூக்கள் அள்ளி அள்ளி கொடுக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு லாபகரமான அறுவடையாக இருக்குது. அதே மாதிரி விதையிலிருந்து வளர்க்கக்கூடிய இந்த சங்கு பூக்கள், மேரிகோல்டு, சம்மங்கிப்பூ, கிழங்கு, இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே நாமளே உருவாக்கிக்கிறோங்க. ஒவ்வொரு தைப்பட்டம், ஆடிப்பட்டம், சித்திரைப்பட்டம் இதில் எல்லாத்தையும் நம்மளே போட்டு நம்மளே பூக்களை அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். அதை விட்டுட்டு நர்சரியில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பூச்செடிகள் ரகங்கள் வாங்கிறதுக்கும் நிறையா காசுகள் வந்து செலவு பண்ணுறோம். அப்படி அதிக காசு செலவு பண்ணி வாங்குகிற இந்த ரோஜா பூ ரகங்கள், ஹைப்ரிட் ரோசஸ்ஸு, ஹைப்ரிட் செம்பருத்தி, இதெல்லாம் வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் ஒரு வருடம் கடந்து போகுதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மாடித்தோட்டம் நம்ம வச்சுருந்தா ஈஸியாக நம்மளை கூடவே அந்தந்த சீசனுக்கு பூக்கக்கூடிய இல்லைன்னா வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூக்கள் ரகங்கள் நம்மளுக்கு வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்ல ஒரு அறுவடை, சூப்பரான அறுவடையாக இருக்கும். இது கூட பாருங்கள், ரோஜா மல்லி நானே பதியம் போட்டது தாங்க. மூணு தொட்டியில் வச்சுருந்தப்போ ஒரு தொட்டியில் இருந்தது இறந்து போச்சுன்னு சொன்னேன். அதனால் உஷாராக நான் ஒரு கிளையை எடுத்து ஒரு குட்டி தொட்டியில் பதியம் போட்டேன், அதுலேருந்து ஒரே ஒரே பூக்கள் வந்திருக்குங்க. பார்ப்போங்க, பக்க கிளைகள்லாம் இந்த ரோஜா மல்லிலாம் ஒரு நாட்டு ரக பூ தான், கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். இந்த அடுக்கு சங்குப்பூ பொறுத்த வரைக்கும் விதையிலிருந்தும் வளர்க்கலாம், கட்டிங்ஸ்லேருந்தும் வளர்க்கலாங்க. இது ரெண்டுத்தையுமே நான் விதையிலேருந்து வளர்த்த செடியிலேருந்து தான் அறுவடை பண்ணுறேன். ஆனால் இதிலேருந்து நான் கட்டிங்ஸ் பதியம் போட்டு அந்த செடியும் எனக்கு நல்லாவே வந்து பல பக்க கிளைகளை வந்து விட்டுருக்கு. இதுவரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் என் தோட்டத்தில் நானாக உருவாக்கின செடிகள்லேருந்து அறுவடை பண்ண பூக்கள். ஆனால் பாருங்கள், இதை வந்து ஏலகிரி போனப்போ ஆசைப்பட்டு ரொம்ப உயரமாக இருக்குன்னு நான் வாங்கின சூப்பர் ரோஸ் அப்படின்னு நர்சரியில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மூணு பூ உர வைக்கிறதுக்கே ஏகப்பட்ட ஆலுவீரா கம்போஸ்ட்டு, மாட்டுச்சாணம், மண்புழு உரம், மீன் அமிலம் இதெல்லாம் இந்த செடிக்கு கொடுத்து தான் இந்த மூணு பூவே வந்தது. அதுக்கப்புறமா புதிய கிளைகள் வரலங்க. இது ஒரு 2.5 அடி செடி. இந்த ரோஜாலாம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் நம்ம கூட இருக்கிறதே சிரமமாக இருக்குது. அதுலேயும் அதிகப்படியான உரங்கள் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அறுவடையை வந்து கொடுக்குது. அதனால தான் இதுக்கு முன்னாடி இருக்க பூக்கள் அறுவடை பண்ணதை இந்த ரோஸோடு வந்து நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேங்க. அதே மாதிரியே பல்லாவரம் சந்தையில் வாங்கின இந்த கனகாம்பரம் செடியெலாம் பாருங்களேன், குச்சி குச்சியாக நிற்கிது. வாங்கின எல்லா கனகாம்பரம் செடியும் சூப்பராக தலையை வச்சிட்டோம். ஆனால் ஒவ்வொரு செடியிலேருந்து 4 பூக்கள், 5 பூக்கள், 6 பூக்கள் இப்படி தான் வருது. கனகாம்பரம் செடி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விதையிலேருந்து இதை எப்படி வளர்க்குறது, டிசம்பர் பூச்செடி எப்படி விதையிலேருந்து வளர்க்குறோமோ அந்த மாதிரி விதையிலேருந்து இது எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த வெயில் காலம் வரும்போதோ இல்லை இந்த சீசன் வரும்போதோ இதை விதை போட்டு நாம் இந்த செடியை வந்து மற்ற பூக்கள் செடிகள் ரகங்கள் மாதிரியே உருவாக்கி வளர்த்துக்கலாங்க. 2 செடியும் ஏதோ பல்லாவரம் சந்தையில் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க, 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோங்க. அதில் பாருங்கள், பூக்கள் ஒரு கையளவு தான். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு ஆசையாக இருக்குது, நம்மளுக்கு ரோஜா வளர்க்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சில பூக்கள் ரகங்கள் நம்ம வந்து வாங்குகிறோம். ஆனால் அதில் கிடைக்கிற அறுவடை என்னவோ ரொம்ப குறைவு தான். இப்போ 150 ரூபாய்க்கு கனகாம்பரம் செடி வாங்கி ஒரு கையளவு பூக்கள் தான் கிடச்சிது. ஆனால் மாடித்தோட்டத்தில் நம்மளே மாறி மாறி பூக்கள் விதைகள் விட்டோ கட்டிங்ஸ்லேருந்தோ பதியம் போடும்போது நம்மளுக்கு அது நல்ல ஒரு பூக்கள் அறுவடை பூஜைக்கு உதவுங்க. இது பாருங்கள், லேடி பூன்னு நம்ம சொல்லலாம். இதோட ஆங்கில பெயர் தெரிஞ்சால் யாராவது அவசியம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு இதோட ஆங்கில பெயர் தெரியாது. இதை வந்து கதம்பத்தில் வச்சு கட்டுவோங்க. இது கூட பாருங்கள், 3 செடியோ ஏதோ இருக்குது. இதை நான் நர்சரியில் எதிர்ச்சியாக ஒரு நர்சரிக்கு போனப்போ பார்த்தேங்க.
இந்த லேடி பூவை மட்டுமே 180 ரூபா வாங்கிட்டு அந்தம்மா எனக்கு கொடுத்தாங்க. இதை கதம்பத்தில் வச்சு கட்டுறதுக்கு எனக்கு ஆசைங்க. இதை விதையிலேருந்து வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி, அதனால் ஒன்ஸ் நம்ம வாங்குவோம், விதைகளை பரவலாக்கம் பண்ணுவோம் மாடி தோட்டத்தில், மற்ற பூக்கள் ரகங்களோடு இதுவும் பூத்துக்கிட்டு இருக்கணுமேன்னு ஆசைப்பட்டு 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம பூஜை போடுறதுக்காக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாங்க. மாடி தோட்டத்தில் ஈஸியாக பைசா செலவில்லாமல் நாமளே உருவாக்குற செடிகள்லேருந்து ஒரே நாளைக்கு எவ்வளோ பூக்கள் கிடைக்குது பாருங்கள். பனிக்காலத்தில் மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு சில பூக்கள் அறுவடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வித்தியாசமான பூக்கள் தாங்க. அடுக்கு சங்குப்பூ ரகங்கள், சம்மங்கி, அதுக்கப்புறமா இந்த மேரிகோல்டு, இது எல்லாமே. ஸோ இப்போவும் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கும் ஏகப்பட்ட பூக்கள், இந்த நித்தியமல்லிலாம் நல்லா அப்படியே அழகாக வந்து ஏகப்பட்ட முட்டுக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான பதிவு வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்கள் அவசியம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வருஷ வருஷம் பூச்செடிகளுக்கு அதிகம் காசு கொடுத்து வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுக்குறதோடு மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.